டிக்டாக் நண்பர்களே, ஏன் ஏன் கத்துற? சரி, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நான் நல்லா இருக்கேன். ஹே கைஸ், வெல்கம் பேக் டு அவர் பிராண்ட் நியூ வீடியோ. ஹே கைஸ், வெல்கம் பேக் டு அவர் பிராண்ட் நியூ வீடியோ. அட வெக்கம் கட்டுவீங்களா? இதுக்கு எதுக்கு வெள்ளை இங்கிலீஷ் மலையனு? இந்த ஒரே ஒரு டைலாக், இந்த ஒரே ஒரு டைலாக்கு, இந்த டைலாகை சொல்லி நாலு வாரம் ஆச்சுங்க. நான் ஆக்சுவலாக நீங்களே உங்களுக்கே தெரியும், நம்ம சேனலில் நாலு வாரமாக வீடியோவே வரல. வீடியோ வந்துச்சு, வந்த வீடியோ எல்லாமே ஷார்ட்ஸ் தான் வந்திருக்கு, அந்த ஒன் மினிட் வீடியோ. ஸோ ரொம்ப ரொம்ப சாரிங்க. இல்லை, மேக்ஸிமம் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ஏன் வீடியோ போடலன்னு. எனக்கே ஆக்சுவலாக தெரில, ஏன் வீடியோ போடலையே. ஸோ நீங்கள் ரொம்ப ரொம்ப எல்லாருமே மிஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வாய்ப்பில்லை ராஜா, இன்றைக்கி என்ன வீடியோனா, ஆக்சுவலாக நான் கோயம்புத்தூரில் இருக்கேங்க. நம்ம கோயம்புத்தூர் காலையிலேருந்து இப்போ செம்ம கிளைமேட்டுங்களே, பின்னாடி பார்த்தீங்கன்னா தெரியுதுல, வேற லெவலாக இருக்குது. இப்போ கூட நான் பேசிகிட்டு இருக்கும்போது நண்பர்களே ரொம்ப குழுக்குழுன்னு இருக்கேன். நண்பர்களே குழுக்குழுன்னு சொன்னாலும் குக்கித் கோமலிக்கு போகாதீங்க. குழுக்குள் நீ தான் இருக்கியா சில்லுன்னு இருக்கிறதுக்கு? குழுக்குழோ ரொம்ப செம்ம சில் கிளைமேட், மழை வருது. எங்கள் ஊரில் நல்ல மழை, இங்கே பாருங்கள், மழை கொட்டிச்சிருக்கு. நல்ல காலையில் என்னங்கிறது, நேற்று வரைக்கும் கூறாப்பாக இருந்துச்சு, இன்னைக்கு நல்ல மழை பாருங்க, நல்ல மழையில ஜாலியாக இருக்கு. நல்ல தண்ணியாக இதே மாதிரி மழை அடிச்சுட்டே இருக்கும். ஸோ இதை ஒரு ஏன் ஒரு ஃபன்னாக ஒரு வ்ளாக் பண்ணக்கூடாதுன்னு நம்மளும் ரொம்ப நாள் ஆச்சு பண்ணி அப்படின்னு தான் நான் பண்ணுறேன். ஸோ நீங்கள் ஹோப் யூ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்குன்னு நினைக்கிறேன். நானும் நாலு வாரம் கழிச்சு பண்ணுறேன், எனக்கு ஒரு புதுசாக இருக்குது. ஸோ வீடியோக்குள்ளே போகலாமா நண்பர்களே? சத்தம் போடுற அப்படியே கொஞ்சம் இந்த இன்ட்ரோ வரும் நண்பர்களே. இந்த இன்ட்ரோவை பார்த்து நானே ரொம்ப நாள் ஆச்சு நண்பர்களே. அந்த இன்ட்ரோவை பார்த்துட்டு வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு நண்பர்களே, ரெக்கார்ட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோக்குள்ள போலாம். அப்ப நண்பர்களே, நம்ம தாத்தா வந்து உங்ககிட்ட ஏதோ சொல்லணும்னு நினைக்கிறாப்ல. தாத்தா கொஞ்சம் சொல்லுங்க. நாலு வாரம் கழிச்சு இன்னைக்குதான் ஒரு வீடியோ போட்டிருக்கோம். சரி, நண்பர் நேயர்கள் கிட்ட ஏதாவது சொல்ல விரும்பினா சொல்லு. இப்ப நான் கொரோனா சிச்சுவேஷன், லாக்டவுன் போட்டிருக்காங்க முழு ஊரடங்கு, நேயர்களுக்கு என்ன சொல்றியோ சொல்லு. நேயர்களுக்கு இப்போ வந்து கொரோனா ரொம்ப அதிகமாயிருக்கு, அரசாங்கம் வந்து லாக்டவுன் போட்டுருக்கு. நீங்களும் வீட்டோடு வீட்லேயே இருங்க, எல்லா செய்திகளையும் பாருங்க, மாஸ்க் போடுங்க, இடைவெளி விட்டு உட்காருங்க, நல்லா சாப்பிடுங்க, சாப்பிடுங்க, நல்லா தூங்குங்க. அப்படியே கெட் சென்சிஃபைட் வீடியோ பாருங்க. இதான் சார், இதான் சார் நம்ம பைய புத்திங்க. என்ன 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 பெரிய பேருங்க? கெட் சென்சிஃபைட் வீடியோவை பாருங்க. சேனல், நம்ம சேனல் பேர் பாரு, தில்வாலே புச்சி கேக்கே. கெட் சஞ்சிஃபைட், கெட் சஞ்சிஃபைட் வீடியோவை பாருங்க, லைக் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இனிமேல் நிறைய வீடியோ வரும், நாங்க ரெண்டு பேர் சேர்ந்து பண்ணுவோம். பாய், நீங்கள் சொன்ன தாத்தா சொன்ன மாதிரி வீட்டிலே இருங்க, சேஃபாக இருங்க. இப்போ ஃபுல் லாக்டவுன் வேறு, ஸோ வீட்டிலே இருங்க, விலகி இருங்க. நண்பர்களே, இப்போ நம்ம மொட்டை மாடியில் இருக்க நண்பர்களே எல்லார் வீட்லேயும். ஸோ ஆக்சுவலாக வந்து மொட்டை மாடிங்கிறது வந்து ரொம்ப அருமையான பிளேஸ் நண்பர்களே. ஸோ வந்து ரொம்ப சில்லுன்னு இருக்கும் மொட்டை மாடி வந்தீங்கன்னா. ஸோ இது என்ன வீடியோனா, Hey, y'all come look at this. சஞ்சய் லைஃப் பிரசன்ட் மொட்டை மாடி டூர் வந்து போற உள்ள வந்த பாரடி அண்ணா யாரே. ஸோ என்னோட மொட்டை மாடி டூர் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு நான் காமிக்கிறேன், அப்படியே நீங்கள் என்ஜாய் பண்ணுவீங்கப்பா. ஒன்றா காமிக்கிறேன் கைஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதே எங்கள் மொட்டை மாடி, நல்லா சவப்பு கலரில் பெயிண்ட் இருக்கு, நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நான் வந்து பச்சை கலர் பெயிண்ட் ப்ரிஃபர் பண்ணேன், பட் சவப்பு கலர் பெயிண்ட் தான் எங்கள் வீட்டில் அடித்தாங்க. இங்கே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இது வந்து ஏர்டெல் என்னமோ ஏதோ அது டிஷ்ஷா, அது போட்டு அது இருக்குன்னு நண்பர்களே. அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, எங்கள் வீட்டில் தான் ஃபுல்லாக ஏதோ கட்டை கண்ணாடியெலாம் போட்டிருக்காங்க நண்பர்களே, பார்த்தீங்களா தெரிஞ்சுது. அப்புறம் இங்கே பாருங்க மெயின், இங்கே வந்து துளசி செடி நண்பர்களே, அம்மா பிளான் பண்ண துளசி செடி நண்பர்களே, இது வந்து துளசி செடி. அப்புறம் இங்கே வந்து என்னன்னா உங்களுக்கே பார்த்தால் தெரியுது நண்பர்களே, இங்கே வந்து ஒரு ஸ்டாண்டு மாதிரி வச்சுருக்காங்க நண்பர்களே. வீட்டில் என்ன எல்லா வேஸ்ட்டு பொருள்லாம் இங்கே வச்சுருக்காங்க நண்பர்களே. இது வந்து எங்கள் வீட்டுக்குள்ளே ஸ்டெப்ஸ் நண்பர்களே, கீழே இறங்கினா வீடு நண்பர்களே. ஹவுஸ் டூர் வரும் நண்பர்களே, ஹவுஸ் டூரு எல்லா டூரும் நீ நம்ம போடுறோம் நண்பர்களே. என் வாழ்க்கையில் இன்னும் நான் எல்லா குடும்பங்களை பார்க்கணுன்னு இருக்கும் எனக்கே தெரியல. நம்ம எல்லாமே நம்ம டூர் தான், ஏன்னா லாக்டவுன் ஆச்சுங்க நண்பர்களே. ஸோ நீங்கள் டூர் நிறையா டூர் போடலாம். ஸோ வந்து ரைட் சைடு நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு, இப்போ வந்து நம்ம வந்து இது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா
கார்டன் நண்பர்கள், நான் தான் வளர்த்துனா டெய்லி தண்ணி ஊற்றுற நண்பர்கள், நம்ப மாட்டேன்னு நினைக்கிறேன். பாருங்க அந்த தென்னமரம் நம்மளோடது இல்லை, நம்மளோட தென்னமரம் வளர்த்துறது இல்லை. இங்கே பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க, இதுங்க என் மூஞ்சி பார்த்தது போதும். பாருங்கள் நண்பர்களே, ஒவ்வொரு செடியும் அருமையாக இருக்கும் செடி, நான் வளர்த்துன நண்பர்களே. ஸோ எல்லாருமே பார்த்து ரசிங்க, நான் பேக் கேமராவில் காமிக்கிறேன். நண்பர்களே இதான் நண்பர்களே நம்ம ஃபஸ்ட்டு செடி நண்பர்களே, நல்லா அருமையாக இருக்குது. இது என்ன செடி எனக்கு தெரியல நண்பர்களே, மறந்துட்டேன். ஆனால் நான் தான் வளர்த்துன நண்பர்களே, இதுவும் செடி நல்ல அருமையான செடி நண்பர்களே. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம வளர்த்துனது தான், இது இப்போ தான் நட்டினது, இப்போ தான் உங்களுக்கு வீடியோ எடுக்கணும் நட்டின நண்பர்களே. விவசாயத்தை காப்பா நண்பர்களே, இது என்னென்ன என்னென்ன சொல்கிறான் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. இது என்ன செடின்னு தெரியல நண்பர்கள், எல்லாம் நான் தான் வளர்த்துன நண்பர்களே. இது அருமையாக இருக்குது நண்பர்களே, சூப்பராக இருக்குது. இது வந்து எனக்கு தெரியும் நண்பர்களே, கத்தாழை. அது இல்லையா, சாரி நண்பர்கள், இது வேற கஷாயம் போடுவாங்க எங்கள் அம்மா. சூப்பராக இருக்குது நண்பர்களே, ஒவ்வொரு செடியும் நான் வந்து நானே எல்லாம் பண்ணி நானே கல்டிவேட் பண்ணி எல்லாம் பண்ணேன் நண்பர்களே. நீங்களும் ஒவ்வொரு மரம் நட்டுங்க, இது இந்த செடி நான் தான் வளர்த்துனேன், இதுதான் நம்ம வளர்த்துனேன், இதெல்லாம் நம்மளையும் பிறங்க. அப்புறம் செடியெல்லாம் காமிச்சேன், இதே நம்ம கார்டன் நண்பர்களே எல்லாம் ரசிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதுங்க ஃப்ரண்ட் கேமராவில் வரேன். கட்டிங்கில் வந்து நிறைய பேர் நான் அழகாக இருக்குன்னு சொன்னீங்க நண்பர்களே, ரொம்ப தேங்க்ஸ் சொன்னவங்களுக்கு எல்லாம். ஆக்சுவலி நான் வந்து இந்த கட்டிங்கில் எந்த கட்டிங் பண்ணாலும் அழகாக இருப்பேன். இல்லை தேவையில்லாமல் நீ ஏதாவது தேவையில்ல பேசுனா அறுத்து கிழிச்சு போடுவேன் செத்த பையன். அது என்னது லோ பட்ஜெட்டு மேடிங்கிறாங்க. ஸோ எதுக்கு லோ பட்ஜெட் சொன்னாங்க, இதெல்லாம் ஹை பட்ஜெட்டாகவே இருந்து போகிறேன். மூஞ்சி மோரையும் பாரு, மூஞ்சி மோரையும் பண்ணி பயில. இல்லை இந்த பொழப்புக்கு சொல்கிறேன் கேள்வி, இந்த பொழப்புக்கு உங்கள் பஸ் ஸ்டாண்டு இருக்குமா, அதில் பஸ் ஸ்டாண்டு போய் துண்டை வச்சு உட்காரம்ல. சரி நண்பர்களே வாங்க கீழே போகலாம், மொட்டை மாடியிலே இவ்வளோ நல்லா சுற்றிட்டு இருந்தோம். ஹோப் யூ லைக் திஸ் மை பாத்ரூம். சி பாத்ரூம் சாரி நண்பர்களே. நமக்கு மாட்டிக்கிட்ட பங்கு அக்கா காப்பி லைட் வேணாக்கா. ஸோ ஹோப் யூ லைக் மை மொட்டை மாடி டூர்.